இப்போ நம்ம வந்து மீனை பிடிச்சி மீனை பொறி பொறிச்சு சாப்பிட்டு ஒரு காபி போட்டு குடிச்சிடலாம்னு பார்த்தா ஒரே ஒரு மீன் தாங்க 10 நிமிஷத்துக்கு பிடிச்சிருக்கேன். மீனை கேளுங்க, மீனை கேளுங்க. ஒரு பிளேட் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஒரு 3 மீன் தான் கிடைக்கு. இப்போ இதை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை பொறிச்சிடலாம். கொண்டு போய் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. இதுதாங்க மண்புழுவு. இந்த மண்புழுவுல தான் நம்ம வந்து சரையா மீன் மணலை மீன் பிடிக்க போகிறோம். வரிசையா தூண்டியில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கு தூண்டியில் வந்து இப்போ பாருங்க, வரிசைக்கு ஒரு இங்கே பாருங்க மீன் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை பிடிச்சி பொறிக்காஞ்சட்டி மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒரு அடுப்பு மினி கேஸ் ஸ்டவ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். மீன்களை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக நம்ம மீன் ஃபிஷர்மேன் சேனலுக்கு வந்து கொடுங்கங்க. சரி வாங்க, அப்படி நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இதுதாங்க மண்புழுவு. இந்த மண்புழுவில் தான் நம்ம வந்து சரையா மீன் மணலை மீன் பிடிக்க போகிறோம். அந்த மண்புழு எவ்வளோ மண்புழு கொண்டு வந்துருக்குன்னு பாருங்கள். இருங்க அள்ளி காட்டுறேன். இப்போ பாருங்கள் மண்புழு எவ்வளோ மண்புழு கொண்டு வந்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக கொறுக்கணும் தூண்டியில் வந்து. இதை இந்த சரையா மீனுக்கு வந்து வேறு எந்த ஏரம் போட்டாலும் பிடிக்காது. இந்த மண்புழுவுக்கு மட்டும்தாங்க இந்த சரையா மீன் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ ரெண்டு தூண்டிலையும் மண்புழுவை நம்ம கொறுத்துட்டோம். தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்றோம். தூண்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு மீனே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மீனை தட்டி போட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்ப்போம். தொடர்ந்து மீன் பிடிச்சின்னா சரச்சரன்னு ஒரு 20 கான் மீன் பிடிச்சாலும் நம்ம கொண்டு போய் மீனை பொறிச்சு சாப்பிட்டு ஒரு காப்பி போட்டு குடிச்சிடலாம்னு பார்த்தா ஒரே ஒரு மீன் தாங்க 10 நிமிஷம் கழிச்சு பிடிச்சிருக்கேன். சரிங்க, அடுத்த மீன் நம்ம கண்டிப்பாக பிடிப்போம். அப்படி தட்டி உள்ளே போட்டுரும். கொஞ்சம் பரிசாக மடிச்சுனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பரும்பரும் ஜெயிசாக மடிச்சுன்னா சரஞ்சார்னு பை நிறைஞ்சிரும், கரெக்டாக வரும். வரணும், காட்டுங்க பையை காட்டுங்க. ஆ சரி, அப்படியே அதே இறைய போட்டுருக்கா, அதே இறைய போடுவேன். இறம் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு மீன் வித்தியாசமாக அடி ஏறி இருக்குங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா முரளி மீன் தாங்க நம்ம பிடிச்சிருக்கோம். இதை வந்து அப்படியே எண்ணெய்ச்சட்டில் போட்டு பொறிக்கலாங்க. இந்த மீனை வந்து வெட்டலாம் தேவை கிடையாது. இந்த மீனை வெட்டி வெட்டே தேவையில்லை. லைட்டாக கோடு மட்டும் போட்டுவிட்டு அப்படி மசாலா பொடி வச்சு அப்படியே இந்த மீனை எண்ணெய்ச்சட்டில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொறிக்கிறோங்க இந்த மீனையுமே. பிடிச்சாச்சு முரளி மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ காட்டுங்க பையன், காட்டுங்க. இதோட ரெண்டாம் மீன் பிடிச்சிருக்கோங்க. வரணும், தாங்க வரணுங்க பையன். இப்போ மீன் கொஞ்சம் மீன் நம்ம பிடிச்சோம். ஒரு 2 மீன் பிடிச்சோம். மிச்ச மீன் பிள்ளை எங்கள் அப்பாட்டருந்து வாங்கினங்க. அவரும் தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் நின்று. அதோட அவர்கிட்டையும் கொஞ்சம் மீன் வாங்கியாச்சு. இப்போ அந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணி பொறிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதோட செதில் நிறையா இருக்கும். இந்த மீன்களை வந்து போன டே ஒரு மீன் பொறிச்சு சாப்பிட்டேன், அதில் அந்தளவுக்கு செதில் இருக்காது. இந்த மீனில் செதில் இருக்குங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி கொண்டு போய் ஆள் முழுசு முழுசாக போட்டு பொறிச்சு 3 பேரும் சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சரையா மீனுங்க. இந்த மீனோட பேர் வந்து சரையா மீன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு 3 மீன் தான் கிடைக்கு. இப்போ இதை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை பொறிச்சிடறாங்க. கொண்டு போய் பொறிச்சு சாப்பிட்றது வந்து நம்ம ஒரு நல்ல லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். ரோஜ் பூங்காக்குள்ளே போய் தான் நம்ம மீனை பொறிச்சு சாப்பிட போகிறோங்க. வருணா என்ன சொல்லி சுரண்டிக்கிட்டு இருக்கீ போல. சுரண்டுங்க, வருமா சுற்றி வச்சு சுரண்டிக்கிட்டு கிடக்காரு. சரிங்க, கடல்ல பிடிச்ச மீன். இதுக்கு உப்பு தேவை, உப்பே தேவையில்லை. அது போக நம்ம வாங்கிட்டு வந்த மசாலா பொடியிலுமே உப்பு கலந்துருக்கும். கழுவு வெட்டி கழுவிக்கிட்டு இருக்கு, உப்பு தண்ணி தான் கழுவிட்டு இருக்கோம் கடல் தண்ணியில. தூத்துக்குடியா இப்போ நானும் மறுமணம் சேர்ந்து மீனப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. மணல மீனை வேற லெவலில் க்ளீன் பண்ணிட்டோம். அதில் கோடு கூட போட்டிருக்கோம். 5-ஸ்டார் ஹோட்டலில் கோடு கூட போட்டு பொறிச்சு தருவாங்க பார்த்தீங்களா. அந்த கணக்காக கோடு கூட போட்டு வெட்டி வச்சுருக்கோம். பாருங்க தண்ணிப்பெல்லாம் வடிச்சிருங்க. பாரு எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த வேலை உனக்கு விளங்காத வேலைகள் செய்யக்கூடாது சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வச்சு தாங்க மீனை பொறிச்சு சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறோம்.
மீன் மசாலா மட்டும் வரைய விடுங்க கரகரன்னு உடச்சுட்டா சரிங்க நம்ம அடுப்ப பத்த வச்சிடலாம் காத்து அடிக்க கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு பொரிச்சு எடுத்து அப்படியே இந்த பிளேட்ல எடுத்து போட்டு சாப்பிடுறாங்க. இப்போ ஒரு நாலு மீனை எண்ணெய் சட்டை போட்டு பொரிச்சாச்சு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறக்காண்டி இந்த மீன் நாலு மீன் எடுத்து போடுறதா நம்ம மருமக தான் எடுத்து போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே வந்து விண்டு பிசர்மேன் தான். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டா கொடுங்க. நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போனா இந்த மாதிரி வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். மீன் பிடிச்சிட்டா இந்த வேகத்தோட குட்டி வைப்பா எடுப்பேன் பச்சுப்பமாக எடுப்பேன் குடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதா குடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதா பத்து நாள் வந்து நம்ம மாதாக்கள் தஸ்னேஸ் மாதாக்கள் திருவிழா பத்து நாள் செம கிராண்டா நடந்துச்சு. அதில் வந்து ஸ்மோக்கி பிஸ்கட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை போட்டு இங்கே பாருங்கள் ஐஃபோன் 14 Pro 14 Plus வாங்கியிருக்காங்க. செமையாக இருக்குது ஒயிட் கலர் நல்லா பண்ணிடுவாங்க ப்ரோ. ஃபஸ்ட் மீன் பிடிச்சிட்டா எடுத்து போட்டுமா வந்து வாங்க அப்படியே விடுவாங்க. மீனை கேளுங்க மீனை கேளுங்க. ஒரு பிளேட் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது. வேணுமா 50 ரூபா ஒரு பிளேட்டு ப்ரோ? இது ஃபஸ்ட்டு வந்து அதே கேஸு இதான் ஓடுதோம். இல்லை ப்ரோ அந்த கேஸ் தான் அதில் கிடைக்கல. இது பழைய கேஸ் இல்லை மீன் பொருள் இல்லை இன்னும் இருக்குது கேஸு. பரவாயில்ல எடுத்து போடுங்க பக்குவமாக எடுத்து போடுங்க. நம்ம எங்கே வைங்க யாருன்னு போடுறாங்க தெரிஞ்சு பக்கத்தில் போடுவா தேவா நம்ம பிடிக்கலாம். ஆமாம் நம்ம பிடிச்சது இது கேஸ் எடுப்பு வந்து எவ்வளோ வந்துச்சு 600 ரூபா இருந்துச்சு ப்ரோ. கேஸ் எடுப்பு 700 ரூபா இருந்துச்சு. இந்த கேஸ் சிலிண்டர் வந்து 240 ரூபா இருந்துச்சு. இந்த கேஸ் சிலிண்டர் 240 ரூபா மொத்தம் 1000 ரூபா ப்ரோ. அந்த செட்டப் அடுப்பு செட்டப் மட்டும் 1000 ரூபா இருந்துச்சு. ஒரு 200 ரூபா சார் மீன் இதில் நம்ம பிசிஞ்சா இருந்தாலும் பிடிச்சி இப்போ மீன் எல்லாம் நம்மளுக்கு பொறிஞ்சிருக்கும்னு நினைக்கிங்க.
அடி மாத்தி போடு மீனே மாத்தி போங்க நான் வந்து பாத்துறேன் மாத்தி போட்டுறேன் உடஞ்சிர கூடாது அடுப்ப கொஞ்சம் பூட்டி வைப்போங்க நல்லா மொறு மொறுன்னு புரிஞ்சிருந்தா செமையா பொறிஞ்சிருக்குங்க மொத பொறிச்ச மீனே வேற லெவல்ல இன்பமா இருக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அப்படி முள்ளோட சாப்பிடலாங்க ஏன்னா நல்லா மொறுமொறுனு பொறிச்சிட்டோமா முள்ளோட சாப்பிட்டா நல்லா டேஸ்டா தான் இருக்கும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லி இருக்கேதா மீன் நல்லா நம்மளுக்கு மொறுமொறு பொறிஞ்சு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு பாறைய பாருங்க பாறை மீன் ஏ கேளுங்க கேளுங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது ரெண்டு மீன் ஐம்பது ரூபா ரெண்டு மீன் ஐம்பது ரூபா சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கோங்க வாங்கி கடல் மீன் எடுத்து போடுங்க மீனை பொறிச்சு முடிச்சிட்டோம் ஒரு காப்பியை போட்டு கையோட ஒரு காப்பியை போட்டு ஒன்று மீனை சாப்பிடல ஏ சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதான் பார்க்கும் போதுமா தண்ணி போதுமா போதும்ல தண்ணி நிறைய தான் இருக்கு சூடாக இருக்கு ரொம்ப அடுப்பு சூடாக இருக்கு இப்போ மீன் பிடிச்சதுனால அடுப்பு சரியான ஹீட்டாக இருக்குங்க சரி மீனை போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ வரலையா மீன் நீங்களையா வாங்க அப்படி வீடியோக்குள்ள வந்து விடுங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும் வாங்க ப்ரோ வாங்க வரணே ரெண்டு ஓட விடுங்க பாருங்க மீனை எப்படி தின்னாச்சு மீனை எப்படி தின்னுட்டு மருமக கமுக்காமங்க பாருங்க விரலி தப்பிக்கிட்டு இருக்கேன் விரலி பரமாடிக்கா பயந்து ஓடுறான் மீனை எப்படி தின்னுட்டு பயந்து ஓடுறான் வேற பூச்சை கட்ட மாட்டிக்கா இது பாருங்க எனக்கு மிச்சம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு இதுதான் தின்னுக்கிட்டு இருக்காங்க செம்ம டேஸ்டாக இருந்துச்சு சரையா மீன் வந்து இப்போ அது காப்பி இதாகிக்கிட்டு இருக்குங்க இந்த வீடியோக்கு இன்னுமே லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகுங்க இல்லைன்னா ரெக்கமெண்ட் ஆகாது அப்படியே உட்காந்துரும் வீடியோ வந்து மீனை பொறிச்சு சாப்பிட்டாச்சு நல்லா தின்னுட்டோம் இப்போ வந்து காப்பியை போட்டு குடிச்சிருங்க காப்பியை போட்டு குடிச்சிட்டு வீட்டு கிளம்ப வேண்டிதான் நல்ல பிஸ்டிலா தட்டி விடுங்க அப்படியே பக்கமாக தட்டுங்க பத்து ரூபாய்க்கு சீனி எவ்வளோ சீனி கொடுத்துருக்கான் பாரியன் இவ்வளோ சீனி கொடுத்துருக்கானே பத்து ரூபாய்க்கா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ சீனி கொடுத்துருக்காங்க தரவளத்தில் வாங்கினா இவ்வளோ கொண்டு தாங்க சீனி கொடுத்தா அன்றைக்கி வளர்ந்து தந்தான் சீனி பத்து ரூபாய்க்கு இவ்வளோ தான் சீனி தந்தாங்க இது பரவாயில்லையாப்பா அவன் எடை போட்டு நல்லா கொடுத்துருக்கானா சீனி அள்ளி யாருக்குன்னு டிவி வீடியோ போட்டல ஆமாம் அந்த சமயம் மீனை பொறிச்சு சாப்பிட்டு டிவி வீடியோ ஆமாம் போட்டணும்ல இப்போ காப்பி நம்மளுக்கு நல்லா இதாகிருச்சிங்க காப்பியை போட்டு எடுத்து குடிச்சிட வேண்டிதான் நல்லா வரலையா ஊத்தி ஊத்தி வைங்க ஊத்தி ஊத்தி வச்சிருக்கோம்
ஹாப்பியா இருந்தான்டலாம் bro லைட்டா குடிச்சு போங்க நாங்க மோடி பைட்டாங்க தாதா நீ குடி மர்மம் காபி குடிக்க மாட்டானே லைட்டா குடிச்சு பாக்கணும் சொல்லிட்டு நீ அவ கையில குடிச்சிரியா காபி குடி நல்லா இருக்கு நல்லா இருக்கா போய் சொல்ல கூட சூப்பரா இருக்கு நான் காபி சம்ம டேஸ்டா இருக்குங்க காபி செம்ம கூலிங்காக இருக்குங்க கேஸ் வந்து மீனை பொறிச்சோம் மீனை பொறிச்ச ஸ்பாட்டில் காப்பியை போட்டு குடித்தோம் செம்ம கூலிங்காக இருக்குது சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வின் ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடல் சார்ந்த வீடியோக்கள் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்போம் இது வந்து சும்மா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ஒரு ஃபண்டுக்காண்டி வந்து ஒரு சமையல் மாதிரி வீடியோ போட்டோமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை